இசலான் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 16வது நாளிலும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் கூட மனம் சிறைப்பட்டு போனதோ அப்படிங்கிற தலைப்புகளாக தான் நாம் சில வார்த்தைகளை பார்க்க போகிறோம். நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் 32வது வசனத்தின் பிற்பகுதி இப்படியாய் சொல்கிறது, பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலும் தன் மனதை அடக்கிறவன் உத்தமன். அருமையானவர்களே, இந்த மனித வாழ்க்கையினுடைய முக்கிய சாராம்சம் மனம். இந்த உலகத்தில் நீங்கள் எதை வாங்கினாலும், எதை பெற்றுக்கொண்டாலும், எதை உங்களுக்கு உடைமைகளாக்கி கொண்டாலும், எதுவும் உங்களுடையதாக நிரந்தரமாக போகிறதே கிடையாது. எல்லாம் மாறி மாறி போகக்கூடியது, எல்லாம் மாறி போய்விடும். பணம் நம்மிடமிருந்து யாரிடம் சென்றுவிடும், நாம் வாங்கின உடைமைகள் நம்மிடமிருந்து யாரிடமும் சென்றுவிடும். ஆனால் நீங்கள் வாழ்கிற வரைக்கும் உங்கள் மனம் மாத்திரம் உங்களுடையது. நாம் செய்கிற பெரிய தப்பு என்ன சென்றால், நம்முடைய மனதை யாரிடமோ விட்டுவிட்டு நாம் தயங்கி கொண்டிருக்கிறோம். மனதை வைக்க வேண்டிய அளவிற்கு வைத்து நாம் பழக வேண்டும் என்பதை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. சிலர் பார்த்திங்கன்னா குடும்ப உறவுகள் மேலே ரொம்ப மனசை பாசத்தை வச்சுட்டு தவிப்பாங்க. சிலர் நாய் ஆடு மாடு மாதிரி உயிரினங்கள் மேலே ரொம்ப பாசத்தை வச்சுட்டு தவிப்பாங்க. சிலர் வாகனங்கள் மேலே நல்ல ரொம்ப மனசை விட்டுட்டு ரொம்ப தவிப்பாங்க. இந்த மனத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிருபியை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் இந்த மனதை பக்குவப்படுத்தி கொள்கிற நிலையில், அடக்கக்கூடிய நிலையில் நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. மனதை அடக்குவது என்பது சாதாரண காரியமல்ல. நம்ம அவயங்களை கொண்டு மனதை அடக்க முயற்சிக்கிறோம், அது ஒரு நாளும் நடக்காதுங்க. அப்படி தான் ஒருவர் நம்ம போய் கொஞ்சம் அமைதியாக தவம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி தன் வீட்டை விட்டு ரொம்ப தூரம் தொலைவில் போய் அமர்ந்திருக்கிறார். அப்போ பாருங்கள், அவர் உட்கார்ந்துருக்கிற மரத்தடிக்கு நேராக ஒரு நாட்டிய பெண் தினந்தோறும் நான் அந்த நாட்டிய ட்ரைனிங்காக போகிற பெண் போகிறாள். ஆஹாஹா, இவனுடைய தானத்தை கெடுத்து விடுவாள் போல் இருக்கிறது, அதனால் கண்ணை கட்டிக்கொள்வோம் என்று முதல் நாள் கண்ணை கட்டிக்கொள்கிறார். இரண்டாவது நாள் காலில் கட்டின சலங்கை சத்தம் கேட்கிறது, சென்று காதையும் கட்டிக்கொள்கிறார். மூன்றாவது நாள் தலையில் சூடிய பூவின் வாடை வடிக்கிறது, அடரா இதுக்கு மேலே வழியிலேன்னு சொல்லி மூக்கையும் அடைத்து விடுகிறார். மூன்றையும் அடைத்து விட்டு அமைதியாக அமர்ந்திருக்கிறார். நான்காவது நாள் பாருங்கள், அவருடைய மனம் சொல்கிறது, ஆஹா இந்த நேரத்திலெல்லாம் அவள் போய்கொண்டிருப்பாள் என்று. மனதை அடக்க யாராலும் முடியாது. அருமையானவர்களே, நீங்கள் மனதை அடக்க வேண்டுமானால், மனதை கொஞ்சம் கொஞ்சமாக தேவையில்லாத ஆசைகளிலிருந்து, தேவையில்லாத பற்றுகளிலிருந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக தடுத்து நிறுத்தி உங்கள் பக்கம் உங்கள் வசப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்ப நபர்களாக இருக்கலாம், உங்கள் வீடு வாசல் உறவுகள் அல்லது பணம் எதுவாக இருந்தாலும் சரி, அதிலிடம் உங்கள் மனம் சரிபட்டு போக நீங்கள் தயவு செய்து விடாதீர்கள். அப்படி விட்டுவிட்டால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு வருத்தம் மட்டுமே மிஞ்சும். இயற்கையோடு அனுகூலத்தோடு யாவரையும் ஒரே விதமாக நேசித்து பழகி கடந்து போவோம், நிச்சயமாக வாழ்க்கை நலமுடன் இருக்கும். நம் தலைகளை தாழ்த்துவோம், ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மனம் எங்கெங்கெல்லாம் பறந்து போயிருக்கோ அதிலிருந்து மீட்டெடுக்க எங்களுக்கு அனுக்கருங்க செய்யுங்க ஆண்டவரே. வாழ்கிற இந்த ஒரு வாழ்க்கையை நீர் கொடுத்திருக்கிற இந்த மனதை நாங்கள் மிகவும் லேசாக அமைதலோடு நிதானத்தோடு எங்களோடு கூட நிறுத்திக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவர். எங்கள் மனம் யார் யாரிடமோ எதெதிரிடமோ தேவையில்லாமல் ஆண்டவர் சிறைப்படாதபடி மீட்டெடுக்க உதவி செய்யும், மகிழ்ச்சியாய் வாழ அனுக்கருங்க செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.